ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வந்து ரீட் பண்ணிங்க அந்த நியூஸ் வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தாங்க நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் சென்னையில் முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு அன்எக்ஸ்பெக்டடாக அவர் வேலை செஞ்சிட்ருக்கும்போது அவரோட கை விரல்கள் இரண்டும் துண்டிக்கப்பட்டுச்சுங்க ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் நம்ம கையில் வந்து எல்லா விரல்களை காட்டிலும் கட்டை விரல் ரொம்பவே முக்கியம் ஏன்னா நம்ம எந்த வேலை செய்யும் போதும் கட்டை விரல்கள் வந்து நமக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ அது இல்லாமல் நம்ம அந்த கையில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அவர் அந்த ரெண்டு விரல்களும் துண்டிக்கப்பட்டதையும் ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு விரலும் வந்து ரொம்ப செதஞ்சு போயிடுச்சு ஃபிட் பண்ண முடியல அதனால் என்ன பண்ணியிருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாம்னா காலில் இருக்கிற ஒரு விரலை வந்து கட் பண்ணி அந்த கட்டை விரலுக்கு பதிலாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க காலில் இருக்கிற ஒரு விரலையும் ஸோ அதோட அந்த ரத்த நாளங்கள் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து அதை வந்து கட் பண்ணி கையில் வந்து ஃபிட் பண்ணி இப்போ வந்து அது மூவ்மெண்ட்ஸும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சா இந்த நியூஸை ஃபுல்லாக ரீட் பண்ணதையும் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து பொறுமையாக இருந்து அந்த ஆப்ரேஷனை வந்து சக்ஸஸாக பண்ணியிருக்கணும் அவங்களுக்கெல்லாம் முதல்ல நம்ம ஒரு சல்யூட் பண்ணலாங்க அதுவும் இல்லாமல் நம்ம மருத்துவ மருத்துவத்துறைகளில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமே அதை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்படணுங்க அதுக்காக நம்ம எந்த இடத்துலையும் கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது நம்ம என்ன தான் சீரியஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஒரு ஃபோன் இருக்குங்க அந்த ஃபோனில் ஏதாவது கால் வரும் மெசேஜ் வரும் ஏதாவது ஒன்று வருங்க நீங்கள் சிஸ்டம் ஒர்க்கோ ரொம்ப ஈஸியான ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மிடில் வந்து ஃபோன் வந்தாலும் நம்ம அட்டன் பண்ணலாம் பட் சீரியஸாக நீங்கள் மிஷினில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இடையில ஏதாவது ஒரு கால் வந்தது அப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஸோ அதனால் அந்த மாதிரி டைமிங்கில் அந்த மொபைல் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம் இல்லை அன்எக்ஸ்பெக்ட் கரெக்டடா மிஷின்லயே ஃபால்ட் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு விரல்கள் துண்டிக்கப்பட்டிருச்சுன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அந்த விரல்களை எப்படி சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேங்க விரல்களை வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்ல வந்து போட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் அதை ஐஸ் பாக்ஸ் குள்ள தாங்க எடுத்துட்டு போகணும் போற வழியில பார்த்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸ்ல இருக்கிற அந்த ஐஸ் தண்ணியோ இல்லை நார்மல் வாட்டரோ வந்து அந்த விரல்கள் மேலே வந்து பட்டுடக்கூடாது ஸோ வாட்டரே எதுவுமே படாம சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போய் ரீச் பண்ணோம் அப்படின்னா விரல்களை வந்து நம்ம மறுபடியும் நம்ம கையில் பொறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இல்ல இல்லை வந்து கை விரல்களை பொருத்த முடியல அப்படின்னாலும் கால் விரல்களை கட் பண்ணியும் பொருத்திக்கலாம் அதுக்கு தாங்க இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருந்தாலும் நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் நம்மளோட ஒவ்வொரு செய்கைகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் எல்லா பார்ட்டையும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பத்திரமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பத்திரமாக வச்சுக்கோங்க இந்த ஆப்ரேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ